என்று கவிதையே மறக்கையாக உரையும் வாழ்க்கையே கவிதையாக செய்தும் அவனே கவி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கவிதையின் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியாரின் கவிதைகள் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. பாரதியார் தம் தாய்மொழி தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். இவர் யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என கவி புனைந்தார். ஆணாதிக்கம் அதிகமாக இருந்த போது ஆணும் பெண்ணும் நிகர் எனக் கொள்வதால் அறிவில் நோங்கி இவ்வைனம் தழைக்குமாம் என்றார். இது மட்டுமின்றி ஏட்டையும் பெண்கள் தொழுவது தீமை என்றிருந்தவர் மாய்ந்து விட்டார் எனவும் பழிப்பாடினார். உலக மக்களுக்காக அனைத்தும் வேண்டும் என்ற வேண்டும் கவிதையை பாடினார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கி நிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்னமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நீண்டிட வேண்டும். இது போன்ற பல கவிதைகளை பாடியவருக்கு குழந்தைகள் இங்கே பார் பாரதி, இனிய தமிழ் பாரதி, முறுக்கு மீசை பாரதி, கருத்து கூடை பாரதி, காந்தவி பாரதி, சாந்த மொழி பாரதி, பாரதி பார்த்து பாடுவோம், பாரதம் போன்ற வாழுவோம் என கவி என வாழ்த்தி பாடினர். இன்று இவரது பிறந்த நாளை முன்னிட்டு இவருக்கு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து அவரது பாடங்களிலிருந்து நல் கருத்துக்களையும் நல் ஒழுக்கத்தையும் பெற்று நல்ல பிள்ளைகளாக வாழும். நன்றி, வணக்கம்.